கொரோனா முழு அடைப்பின் போது முழு முடக்கத்தால் தொழிற்சாலைகள் சேவைகள் எல்லா விதமான வணிக வர்த்தக நிறுவனங்கள் போன்றவையெல்லாம் மூடப்பட்டதன் விளைவாக 1.8 கோடி பேர் இந்த நாட்டில் வேலை இழந்துள்ளதாக சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமிக்ஸ் சிஎம்ஐஏ என்கின்ற அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இது ஒரு அதிர்ச்சி செய்தி என்றாலும் கூட உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த கொரோனா முழு முடக்கத்தால் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலுமே எந்த விதமான பொருளாதார இயக்கமும் இல்லாத ஒரு சூழலில் மக்களுக்கு உற்பத்தி இல்லை, எனவே வாங்குதலும் குறைவாகத்தான் இருந்தது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் மிகப்பெரிய அளவிற்கு சர்வதேச அளவில் பாதிக்கப்பட்டது. உள்ளூரிலும் வர்த்தகம் மிகப்பெரிய அளவிற்கு அத்தியாவசிய பொருட்களின் தேவைகளுக்கு மட்டும் சந்தைகள் திறக்கப்பட்டிருந்தன. மருத்துவமனைகள் தவிர மற்றெல்லாம் முழுமையாக அடைக்கப்பட்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள். எனவே இந்த அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி என்பது மிக மிக கீழான ஒரு நிலைக்கு போயிருக்கக்கூடியது எல்லா நாடுகளிலும் நிகழ்ந்துள்ளது. ஆனால் இந்தியாவில் மிக அதிகமாக ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் 23.9 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி மைனஸில் போயிருக்கிறது, கீழே போயிருக்கிறது என்றால் அது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். ஆனால் அது ஏன் பிறகு வேலைவாய்ப்பு இழப்பை நாம் பெருசாக பேசுகின்றோம் என்றால் மற்ற நாடுகளில் வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படவில்லை. அதைத்தான் நாம் இங்கே ஒப்பீட்டளவில் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நாடுகளில் வேலைகளில் இழந்தோருக்கு வேலை உற்பத்தி இல்லாத சூழலிலும் சேவை நடக்காத சூழலிலும் வர்த்தக நிறுவனங்களில் வர்த்தகம் இல்லாத நிலையிலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு தொகை அளிக்கப்பட்டது. எடுத்துக்காட்டாக சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டால் 2000 வெள்ளிகள் முதல் 3900 வெள்ளிகள் வரை சம்பளம் அளிக்கப்பட்டது. அதில் 25 விழுக்காடு அந்த நிறுவனங்களுக்கு சிங்கப்பூர் அரசு கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வந்து பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு அவர்கள் கட்ட வேண்டிய அந்த லைசன்ஸ் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டணத்தையும் அது கட்ட வேண்டாம் என்று சொல்லி நிறுத்தி வைத்தது. இதே போல் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீர்களானால் அதே போல் ஒரு சம்பளம் ஒவ்வொரு அங்கே சம்பாதிப்பவர்களுக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டது, வீட்டில் இருப்போரும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சம்பளம் கொடுத்தார்கள். உதாரணத்துக்கு சிங்கப்பூரில் கூட பார்த்தீர்களானால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட $100 100 வெள்ளி அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கான தனித்த தேவை என்பது ஒரு சுமையாக குடும்பங்களுக்கு ஆகக்கூடாது என்பதனால். எனவே வேலை இழப்பு என்பதற்கு யாரும் ஆளாகவில்லை. ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட எந்த விதமான நிதி உதவியும் செய்யப்படாத காரணத்தினால் நிறுவனங்கள் வேலையை விட்டு தொழிலாளர்களை நீக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நீக்கிவிட்டார்கள், பெருமளவிற்கு நீக்கிவிட்டார்கள். பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் வீட்டிலிருந்து தங்களுடைய பணியாளர்களை வேலை செய்யுமாறு பணித்த நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப ஐடி நிறுவனங்களை தவிர மற்ற எல்லோரும் பணிகளிலிருந்து இருந்த தங்களுடைய பணியாளர்களை நீக்கிவிட்டார்கள். அதே நேரத்தில் வருவாய் இழப்பும் ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் வேலையும் இல்லை வருவாயும் இல்லை அரசும் எதுவும் தரவில்லை என்று வரும்பொழுது பொருட்களை வாங்கக்கூடிய சக்தி ஏற்கனவே இழந்திருந்த இந்திய மக்கள், அதாவது நுகர்வு திறன் என்று சொல்லுவார்கள் கன்சம்ஷன் கெப்பாசிட்டி, அது குறைந்து விட்டது. ஏற்கனவே நமது பொருளாதாரம் இந்த கோவிடுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய அளவிற்கு சரிவை தான் சந்தித்து வந்தது. சரியாக சொல்லப்போனால் 3 விழுக்காடு, அதற்கு முந்தைய காலாண்டில் 3 விழுக்காடு, இவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த டிமாண்ட் சுருக்கம் என்பது, தேவை சுருக்கம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு சுருங்கியதன் காரணமாக மக்களிடையே பணமும் இல்லை நுகர்வு திறனும் இல்லை என்கின்ற சூழலில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலாக இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதனால்தான் இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த காலாண்டில் இந்த அளவிற்கு 23.9 விழுக்காடு மைனஸில் போயிருந்தாலும் கூட நமக்கான ஒரு சாதகமான ஒரு சூழல் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் விவசாயத்தில் இருக்கிறது. விவசாயம் மட்டுமே கடந்த ஆண்டினுடைய காலாண்டோடு ஒப்பிடும் பொழுது இந்த காலாண்டில் 5.7 விழுக்காடு உயர்வை சந்தித்திருக்கிறது. எனவே
உணவு ரீதியான ஒரு தட்டுப்பாடு, ஒரு வீழ்ச்சி இந்தியாவுக்கு ஏற்பட போவதில்லை. அது இந்த கொரோனா மூடடைப்பின் போது விவசாயத்திற்கும் விவசாய பணிகளுக்கும் எந்த விதமான தடையும் ஏற்படுத்தாமல் செயல்பட அனுமதித்ததனுடைய விளைவும், அதே நேரத்தில் சாகுபடி பரப்பு அதிகரித்திருப்பதும் ஒரு முக்கியமான அம்சமாகும். ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு பார்த்தீர்களானால் மற்றவை, மற்ற துறைகள், 8 முக்கிய துறைகள் என்று சொல்லுவார்கள், அதில் விவசாயத்தை பார்த்துவிட்டோம். மைனிங் அண்டு குவாரியிங், சுரங்கம் மற்றும் இந்த கல்லையெல்லாம் எடுக்கிறது, அந்த மாதிரி நிலக்கரி எல்லாம் வெட்டி எடுப்பது, அப்படிப்பட்ட அந்த தொழில்கள் பார்த்தீர்களானால் -41.3. மேனுஃபேக்சரிங், உற்பத்தி, தொழிலக உற்பத்தி -39.3. மின்சாரம், எரிவளி, தண்ணீர் தருகை, வாட்டர் சப்ளை, மற்ற சேவைகள், இவையெல்லாம் பார்த்தீர்களானால் -5.3. அது பரவாயில்லை. குறிப்பாக கட்டுமானம், கட்டுமான தொழில் தான் மிகப்பெரிய அளவிற்கு வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது, 51.4. அதற்கு பிறகு வர்த்தகம், இந்த மாதிரி நிறுவனங்கள், ஹோட்டல்ஸ், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சேவைகள் ஆகியவை -47.4. அடுத்தபடியாக நிதி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறையில் பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் கட்டக்கூடியவர்கள், மற்றும் தொழிலக இந்த நெறிஞர்கள் சேவைகள், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், -4.5. அடுத்தபடியாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ் ஆகியவையெல்லாம் பார்த்தீர்களான் -5. ஆக இந்த 8 முக்கிய துறைகளில் விவசாயத்தை தவிர மற்றெல்லாம் கடுமையான ஒரு சிக்கலை, வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. அதன் விளைவு தான் நீங்கள் பார்த்தீர்களானால் ஜிவி என்று சொல்லக்கூடிய கிராஸ் வேல்யூ ஆடட் என்கின்ற கணக்கின்படி பார்த்தீங்கன்னா -20.6 என்ற அளவிற்கு ஆயிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து நாம் எவ்வாறு மீண்டு வரப்போகின்றோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இன்றைக்கு பொருளாதார நிபுணர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது, பார்வையாளர்களை. அதற்கு காரணம் என்னவென்றால், இதிலிருந்து மேலெடுபுவதற்கு ஒரு பொருளாதாரத்தில் டிமாண்ட் இருக்க வேண்டும், தேவை இருக்க வேண்டும். தேவை இருக்க வேண்டும் என்றால் வாங்கும் திறன் இருக்க வேண்டும், வாங்கக்கூடிய அளவிற்கு நுகர்வு திறன் இருக்க வேண்டும். அது மக்களிடையே வருவாயற்ற ஒரு சூழலில் எவ்வாறு பெருகும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்வி. இதில் எடுத்துக்காட்டாக நம்ம ஒன்றை எடுத்துக்கொள்வோம், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், இதை ரெண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ஸ்டீல் என்று சொல்லக்கூடிய இரும்பு கம்பிகள், பொருட்கள், இவையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதனுடைய விலை ஒரு டன்னுக்கு 2,200 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு டன்னுக்கு 1,000 கிலோக்கு வந்துட்டு 2,200 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. சிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா 40 விழுக்காடு ஒரு மூட்டை சிமெண்ட்டு 150 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி 230 என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கு. ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய்க்கு மேலே இது எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றதை நீங்களே புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ இதை ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமான தொழிலினுடைய செலவை அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது இந்த கட்டுமான நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட அந்த கட்டுமானங்களுக்கெல்லாம் கூடுதல் விலை வைத்து விற்க முடியாத ஒரு நிலைமை, ஏன்னா ஏற்கனவே டிமாண்டு குறைஞ்சி போச்சு. கட்டி விற்பனை ஆகாத ஒரு நிலையில் ஏற்கனவே கட்டி வாங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் எப்படி விலையை ஏற்ற முடியும்? அப்போ இது ஒரு பெரிய நிதிச்சிக்கலை அவர்களுக்கு உருவாக்கக்கூடியது. எப்படி இதை செய்வார்கள்? அவர்களுக்கு மட்டுமல்ல வாங்குவவர்களுக்கும் முடியாது அப்படியான ஒரு சூழல். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக அந்த மேனுஃபேக்சரிங், மற்ற இடங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி அரசு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏப்ரலுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஜூன் மாதம் இடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மே மாதங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, முதல்ல எரிபொருள், பெட்ரோல் டீசல் மீதான உற்பத்தி வரியை, எக்ஸைஸ், அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க. பெட்ரோல் மேலே 10 ரூபா, டீசல் மேலே 13 ரூபான்னு. அதுக்கப்புறம் 16 முறை இதனுடைய விலைகளெல்லாம் உயர்த்தப்பட்டு வரலாறு காணாத அளவிற்கு கச்சா எண்ணெய் $20 வந்துருச்சு ஒரு பீப்பாய். ஆனால் இவங்க வந்துட்டு விலையை உயர்த்திக்கிட்டே போய் வரலாறு காணாத அளவிற்கு மிக அதிகமாக 85 ரூபா பெட்ரோலு, 79 ரூபாய், 80 ரூபா டீசல் என்ற அளவுக்கு சென்னை விலைக்கு நான் சொல்கிறேன் உயர்த்திருக்கிறாங்க. இப்போ இந்த டீசல் விலை அப்படின்றது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா, ஒட்டுமொத்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், டீசலை வைத்து இயங்கக்கூடிய அனைத்து
போக்குவரத்து வாகனங்களினுடைய அந்த சரக்கு கட்டணத்தை வந்துட்டு சரக்கு செலவு சரக்கு கட்டண செலவு வந்துட்டு அதிகரிக்கும். இது எல்லாத்துலேயும் எதிரொலிக்கும். சாதாரண பொருட்கள் காய்கறிகள்லேருந்துட்டு ஆரம்பித்து உணவுப் பொருட்கள்லேருந்துட்டு ஆரம்பித்து தொழிற்சாலைகளுக்கு பொருட்களை கொண்டு போகிறது வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த மூலப்பொருட்களினுடைய விலையேற்றத்தில் இது எதிரொலிக்கும், அங்கேயும் அது அதிகரிக்கும். இது எனவே த இன்புட் காஸ்ட், இண்டஸ்ட்ரிக்கான இன்புட் காஸ்ட் இதை அதிகரிக்கும். இன்னொன்று, நம்ம காய்கறி பொருட்கள்லாம் வாங்குறதுல அதனுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அதை விற்கக்கூடிய விவசாயிகளினுடைய காஸ்ட்டு அவங்களுக்கான ரியலைசபிள் காஸ்ட்டை வந்துட்டு குறைக்கும். அவங்க வந்துட்டு பெறக்கூடிய அந்த இதை வந்துட்டு விலையேறி போச்சுன்னு சொல்லும்போது உங்களுடைய விலையை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி இடைத்தரகர்கள் வந்துட்டு பேரம் பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பொருளாதார சிக்கலிலிருந்து இந்த நாடு மீண்டு வரக்கூடிய சூழலில் மீண்டு வரக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கும்போது இவங்களே சில தடைகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பாருங்கள். பெட்ரோல் டீசல் விலையேற்றங்கள் ரைட்டுங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வாங்கி வைக்கக்கூடிய சமையல் எரிவளி விலை கேஸ் விலை எல்பிஜி விலையை 100 ரூபாய் வரைக்கும் இந்த ஆண்டில் உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ அது அதில் இந்திய ஒன்றிய அரசுக்கான லாபம் என்ன அப்படின்னோம்னா அதுக்கு தரக்கூடிய மானியம் அவங்க குறைஞ்சி போகுது, 22,000 கோடி வரைக்கும் அவங்களுக்கு மிச்சமாகுது. அது யாருக்காக பயன்படுத்த போகிறாங்கன்றது அடுத்த கேள்வி, அது வேறு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரியான கம்பிகள் மற்றவர்களாம், அப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு. இப்போ இந்த லேபரெல்லாம் கொண்டு வரணும் இல்லையா, எல்லோரும் திரும்பி போயிட்டாங்க இல்லையா, அந்த லேபரெல்லாம் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செலவு வேறு பண்ண வேண்டியது இருக்கும். இதில் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படக்கூடியது எம்எஸ்எம்இ தான், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி இருக்கின்றது. அதற்காக தான் 3.5 லட்சத்தை வந்துட்டு அந்த ஆத்மா நிர்மான் பாரத் அப்படின்னு சொல்லும் பொழுது மோடி அவர்கள் அறிவித்த அந்த 20.91 லட்சம் கோடியில் வந்துட்டு ஒரு 3.5 லட்சம் ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணதையும் அவங்க சேர்த்து தான் சொன்னாங்க. ஆனால் அது போதுமானதாக இல்லை. 6.9 கோடி பேர் இருக்கிறாங்க சிறு குறு நடுத்தர தொழில்கள் என்ன, அவங்களுக்கான அந்த போதுமான அளவுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுன்னா அது அந்த அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகிறது. இதில் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கணும், அவங்களுக்கான அட்வான்ஸ் உதவி கேட்பாங்க அதை கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் உண்டு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சுமைகளை தடைகளாக ஏற்றி இருக்கிறது. நம்மளுக்கு என்னென்னா எம்எஸ்எம்இ செக்டார் தான் கிட்டத்தட்ட 45% ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் செக்டரில் எம்எஸ்எம்இ 45% கொடுக்குது, மற்ற இண்டஸ்ட்ரி 9%. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் 40, இண்டஸ்ட்ரீஸ் 10, ரெண்டு சேர்த்து 50%. இதில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து தங்களுடைய உழைப்பின் மூலமாக உற்பத்தியின் மூலமாக இவங்க கொடுக்கறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50%. அப்போ நீங்கள் பாருங்கள் ஒன்றோட ஒன்று வந்துட்டு சங்கிரி தொடராக பின்னி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் இந்திய ஒன்றிய அரசு இவர்களுக்கு உதவியதாக இல்லாத 3.5 லட்சம் கோடி, அதுக்கப்புறம் இப்போ ஒன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கேரண்டி இல்லாத ஒரு லோன்ஸ், லோன் ஏராளமாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்திய வங்கிகள் கிட்ட இன்றைக்கும் பணம் இருக்குது, 140 லட்சம் கோடி டெபாசிட்ஸ் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதாவது ஒரு குஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கிரைசிஸை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு திறந்து விட போகிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்திய ஒன்றிய அரசினுடைய நிதி நிறுவனங்கள் வங்கிகள் இருக்கின்றன. இதில் வந்துட்டு இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். ஆனால் அதுங்க நொடிஞ்சு போயிருக்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் வந்துட்டு கேபிட்டல் இன்ஃப்யூஷன் ஏதாவது ஒரு வழியில் வந்துட்டு ஒரு உதவி செஞ்சாக வேண்டிய ஒரு நிலையில் இந்திய ஒன்றிய அரசு இருக்குது. மாநில அரசுகள் நிதி ரீதியாக ரொம்ப நொடிஞ்சு போய் கிடக்குது. ஏன்னா அதுங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருக்கு இந்த கொரோனா மீட்பு நடவடிக்கையில் வந்துட்டு மாநில அரசுகள் தான். இந்திய ஒன்றிய அரசு செஞ்சது ரொம்ப கம்மி. வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த ஃபண்டெல்லாம் அவங்க டைவெர்ட் பண்ணாங்க. ஆனால் அதை பற்றி பெருசாக பேசலை, இந்திய ஒன்றிய அரசும் பேசலை, மாநில அரசுகளும் பேசலை, அது வேறு விஷயம். ஆனால் இயன்ற அளவிற்கு வந்துட்டு இந்த கொரோனா விடயத்தில் வந்துட்டு இந்தியா சமாளித்தது என்று சொல்லலாம். ரெண்டு வகையில், ஒன்று அரசுகள் மாநில அரசுகள் சமாளித்தது, இந்திய ஒன்றிய அரசுடைய சப்போர்ட் ஓரளவுக்கு இருந்தது, மறுக்கவே முடியாது, அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எதையும் வெளியில் சொல்லலை. இது ஒரு மாதிரி அது எவ்வளோ அப்படின்றதுல ஒரு பெரிய இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியர்களிடையே இருந்த அந்த எதிர்பார்த்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பல கோடி கணக்கில் பரவி இருக்க வேண்டியது அப்படின்றது இப்போ தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப சாதாரண ஒரு அளவிற்கு வந்திருக்குது. ஆக கொரோனாவை சமாளிச்சிட்டோமே தவிர கொரோனாவுக்கு அப்பாற்பட்டு இதுக்கப்புறமும் அதில் இருக்குது. பட் அந்த சவாலை சமாளிக்கக்கூடிய அளவிற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சித்த வைத்திய மருத்துவத்தினுடைய துணை உறுதுணை அது நல்லா வருது. பிறகு அவங்க கொண்டு வரக்கூடிய கோவேக்சின் உள்ளிட்ட
தடுப்பு ஊசிகளெல்லாம் வந்துட்டு அது கொண்டு வரலாம். அது இன்னொரு பிரச்சனை, ஆனால் அது வந்துடும். ஆனால் சமாளிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்துட்டு மறுபடியும் மேலே வரணுமே. அதற்குத்தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா, நான் சொன்ன தடைகள் அது இல்லாத எதையும் செய்யாத ஒரு நிலையும் ஒரு பார்வையும் இல்லை. மறுபடியும் இவங்க சேர்ந்து ஒரு பெரிய அளவிற்கு உட்கார்ந்து சிந்தித்து லிபரலாக வந்துட்டு லோனு கொடுத்து மாநில அரசுகளுக்கும் சரி எம்எஸ்எம்இக்கும் சரி பெரிய அளவுக்கு லோன்களை கொடுத்து கட்டுமான நிறுவனங்கள் வந்துட்டு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக தலையிட்டு தீர்த்து விலைகளை எல்லாம் குறைச்சி பண்ணால் தவிர மறுபடியும் இந்த பொருளாதாரம் மீண்டெழுந்து பழைய நிலைக்கு வரக்கூடிய பழைய நிலைன்னா நான் ஏற்கனவே வரக்கூடிய சிக்கல் நிலைக்கு வர்றதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வேலைவாய்ப்பின்மை வந்துட்டு 8.8% அதிகமாக இருந்த நிலையில் தான் நம்ம கொரோனாக்குள்ளே பூந்தோம். இப்போ இன்னும் நிறைய இருக்குது. இப்போ இது என்ன எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரியல. வேலைவாய்ப்பு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா பொருளாதார வளர்ச்சிக்கும் நம்முடைய வேலைவாய்ப்புக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பு இல்லாத ஒரு பொருளாதார வளர்ச்சி தான் சந்திச்சோம். ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு ஒரு ஒற்றை வாக்கியத்தில் சொல்லுவாங்க. ஜாப்லெஸ் க்ரோத்னா க்ரௌத் இஸ் தேர் பட் தெர் இஸ் நோ ஜாப். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வேலைவாய்ப்பில் பிரதிபலிக்கணும், வேலைவாய்ப்பை உருவாக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 7% அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய சைஸுக்கு 220 லட்சம் கோடி அதனுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதில் வந்துட்டு ஒரு 7% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 15 லட்சம் கோடி அதிகமாக அதிகரிக்குது அப்படின்னா 3.5 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கணும். இது ஒரு சாதாரண ஒரு கணக்காக வந்துட்டு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் யாரும் பத்திரிகையில் எழுதுறதில்லை பேசுறதில்லை, அது ஒரு ஆச்சரியம். வேலைவாய்ப்பை உருவாக்காத ஒரு வளர்ச்சி எப்படி? உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னம்னா, சர்வதேச நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அதனுடைய ஆசிய நாடுகளுக்கான தலைவர் என்ன சொல்கிறாரு, வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை அடையணுன்னா இந்தியா 10 விழுக்காட்டுக்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சி அது பெறணுங்கிறாரு. அது எப்போ சாத்தியம்? இப்போ இந்த மாதிரி ஒரு நொடிஞ்சு போன நிலை, தடைகள், இதில் எப்படி வந்துட்டு அந்த இதை சாத்தியம்? நீங்கள் இப்போ இதில் 43 கோடி பேர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் வராங்க, விவசாயத்தில் வந்துட்டு கூலி விவசாயியாக வராங்க, மற்ற தொழில்கள்லாம் வராங்க, ஏத்தி இறக்குற கூலிகளாக வராங்க, இண்டஸ்ட்ரியில் வராங்க. இன்றைக்கி வந்துட்டு அவங்க சாதாரண தொழிலாளர்களாக வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு தகுதி நிலை திறன் வாய்ந்த தொழிலாளர்களாக மாறியிருக்காங்க. அது புத்தி திறன், அதெல்லாம் உழைப்பு திறனில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்றக்கூடிய அளவுக்கு இந்தியா இருக்குது. இப்போ ஒருவேளை இந்தியாவிலேருந்துட்டு சீனாவிலேருந்துட்டு வரக்கூடிய பல்வேறுபட்ட தொழில்கள் முதலீடுகள் இந்தியாவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு இந்த திறன் வாய்ந்த தொழிலாளர்கள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் பயனளிப்பார்கள். ஆனால் என்னன்னா, அது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணணுமே. எப்படி சஸ்டெயின் பண்ணுவாங்க? சஸ்டெயின்னா வீட்டை அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? என்ன வருவாய், என்ன சப்போர்ட், எங்கேருந்து அந்த சப்போர்ட்டை பெறுவாங்க? அதெல்லாம் பெரிய கேள்வி. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டவுன்வேர்ட்ஸ் போனது வந்துட்டு மறுபடியும் இந்த பி-ஷேப்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா இந்தியாவினுடைய பொருளாதார ஆலோசகர், இந்திய ஒன்றிய அரசினுடைய பொருளாதார ஆலோசகர். அந்த வி-ஷேப்டு க்ரோத் அப்படின்றது வந்துட்டு கீழே போயிடுச்சு. இப்போ இதுலேருந்து அப்படியே செங்குத்தானு கொஞ்சம் சாய்வாக அது வந்துட்டு உயரணும். அது எவ்வளோ காலம் பிடிக்கும்? அது வரைக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு 40-50 கோடி மக்கள் என்ன செய்வாங்க? இந்த கேள்வி தான் இந்த பொருளாதார பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் எப்படி மேலாடப் போகின்றோம் பார்ப்போம். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் கூற முடியும், இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்கிறது, மாநில அரசுகள் என்ன செய்கின்றன, நாம் என்ன செய்யப் போகின்றோம் என்பது முக்கியம். பொருளாதாரத்தை உள்ளடக்கியது தான் ஒவ்வொரு நடவடிக்கையும். ஒவ்வொரு தொழில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழில்களை எப்படியாவது நகை நட்டை வித்தாவது அந்த தொழிலை தொடருங்கள். உங்களை தாண்டி ஒருவருக்கு வேலையை கொடுங்கள். ஆழ்ந்து சிந்தியுங்கள். நாம் இந்திய சிந்தனையை கொஞ்சம் தொழில் ரீதியாக சொல்கிறேன், தொழில் ரீதியாக இந்திய சிந்தனையை அப்படியே நம்ம வந்துட்டு இந்த சாதாரண நாடுகள் ஆகி இருக்குன்னா ஹாங்காங், அப்புறம் இன்னொன்று நாடு இருக்கு, அந்த மாதிரி உற்பத்தியில் தங்களை மிகப்பெரிய அளவிற்கு வளர்த்து கொண்ட நாடுகள் இருக்குல்ல, சின்ன சின்ன நாடுகள், அவங்களுடைய அந்த ஃபார்மேட்டை நம்ம கடைபிடிக்கணும். அந்த இடத்துல இந்திய ஒன்றிய அரசு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது புதிய புதிய முயற்சிகளுக்கெல்லாம். தயவுசெய்து இருக்கிற நிதி ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு வங்கிகளினுடைய ஆதரவையும் நாடிப்பெற்று பொருளாதார நடவடிக்கைகளை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். எந்த தொழிலை செஞ்சாங்கனாலும் நூதனமாக செய்யுங்க, இந்த உலகத்தை பொருட்படுத்தி செய்யுங்க, அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஒருத்தருக்கு வேலை கொடுங்க, நல்ல வருவாய் வந்துச்சா இன்னொருத்தருக்கு வேலை கொடுங்க. இது வந்துட்டு ஒரு ஒரு இடத்தையும் நம்ம செய்ய தொடங்கணும் அப்படின்னோம்னா, நான் சொல்கிறேன் இந்தியாவினுடைய பொருளாதாரம் அதனுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை தான் தேவையைத்தான் ரொம்ப நாடி இருக்குது. எக்ஸ்போர்ட் அப்படின்றது என்ன தான் நம்ம சொன்னாலும் கூட
நம்ம அதில் இம்போர்ட்டை விட நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்துட்டு என்றைக்கும் உயரலை. அந்த ட்ரேட் டெஃபிஷிட்ன்றது ரொம்ப பெருசாக தான் போவோம், அது அப்படி தான் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம சமாளிக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா, இந்த கீப்பிங் இட் அப் வித் த வேர்ல்டு எக்கானமி, இது ரொம்ப அவசியமானது. அரசும் பேசுது, நம்மளும் அதை பேசுவோம், நம்ம அதை மாதிரி செய்வோம். எல்லா இடத்துலையும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு, நம்ம பங்களிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு வழி இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து நம்ம செயல்படுத்தணும். அது முக்கியம்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.